ஃப்ரைடே நைட் கிளம்புறீங்களா? சரி சரி ப்ரோ. ஆமாங்களா? சரி ப்ரோ, என்ன ஜாலியாக இருக்கீங்க போல இருக்குது ஃப்ளோரில். என்னம்மா இருங்க, நான் ஆச்சு கால் பண்ணுறேன். என்னம்மா என்னாச்சு? வந்து என்னது துணி துவைக்கணுமா? அம்மா ஏமா, நேற்று பண்ண வேலைக்கே இன்னும் தலைவலி, கை காலெல்லாம் வலிக்குதியா? நிஜமா என்ன பண்ற? ஈவினிங் ஆயிடுச்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன். எதுவும் பண்ணலையா இன்னைக்கு? சரி பொண்ணு, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணிருக்க? இன்னைக்கு சிக்கன் கபாப் செஞ்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது சிக்கன் கபாப். சிக்கன் 1 kg க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது க்ளீன் பண்ண சிக்கனில் ஃபர்ஸ்ட்டு 2 spoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன், 3 tablespoons கபாப் மசாலா, 1 spoon கடல மாவு, 1/4 teaspoon தனியாத்தூள், 2 tablespoons மிளகாத்தூள் போடுறேங்க, 2 tablespoons கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன், தேவையான அளவு சால்ட்டு, 2 tablespoons கர்ட், 2 tablespoons அளவு கர்ட் போட்டுக்கிறேன், கொத்தமல்லி புதினா ரெண்டும் சேர்ந்து 1/2 cup அளவுக்கு போட்டுக்கலாம், எலுமிச்சம்பழம் ஜூஸு 1 எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம், 1 egg போட்டுக்கிறோம், 3 ingredients நான் போட்டுட்டேன், போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இது இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா கர்டு இதெல்லாம் சிக்கன்லேயே தண்ணி விடும், அதுக்காக தண்ணி சேர்க்க தேவையில்லை. நான் சில்லி பவுடர்லேயே காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கலருக்காக, நீங்கள் விருப்பப்பட்டால் கலர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது 1/2 hour ஊற வச்சு அப்புறமா நம்ம பொரிச்சு எடுக்கலாம். பேன் வச்சு ஹீட் ஆயிடுச்சு பேனு, இப்போது எண்ணெய் ஆயில் போட்டுக்கலாம். பொரிச்சு எடுக்க தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க, ஆயில் சூடாகட்டும். எண்ணெய் சூடாச்சு, இப்போ கவா போடுறோம். இது நல்லா புரியட்டும்.
கொஞ்சம் ஹை फ्लेம்ல வச்சு நல்லா பொரியட்டும் இப்போ நல்ல ஆயில் இதுல இருந்து வடியான வடி கட்டனதுக்கு அப்புறம் இத எடுத்து ப்ளேட்ல போட்டுடலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான சிம்பிளான சிக்கன் கவாப் ரெடி யூஸ் பண்ணுங்க ஓ மை காட் இன்னைக்கு வந்துட்டு ஃபேமிலியில் வந்துட்டு கபாப் ட்ரை பண்ணி பார்த்தோம் வேறு லெவலில் வந்துச்சு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி குழந்தைங்க எல்லாருக்கும் வந்துட்டு குக் பண்ணி கொடுங்க ஸோ பிடிச்சிருந்தாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் கொடுங்க நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்